Hi makkale, in the vlog lena paaka poram appdin paatha vanda ungalku vandu or surprise ana or gift vandu present panna poram. So adu enoda anniversary day. So innikku paatha enoda 7th anniversary start aagudhu. So adanalu ungalku vandu or enala mudicha alavukku vandu or gift vandu ready panni kuduthukka. So neenga paathirundhinga mundhana video na poiittu shopping panna videos la enna na vandu shopping pannanu solitte. So adu adhai na kaamikkala. So adu vandu vara vara video la neenga vandu paathirupinga. So ippa indha boat la vechidha na vandu ungalku vandu surprise panna poram. So idhu paatha vandu முன்ன ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வந்து புக் பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்ல. சோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு தேவை. சோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தென் கீப் வாட்சிங் தி வீடியோ. வாங்க உள்ள போலாம். சோ இப்ப பார்த்தா நாம வந்து இதல தான் நாம வந்து போ போறோம். சோ வந்தாச்சு நாம இங்க தான் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சோ உங்களுக்கு வந்து சுத்தமா தெரியவே தெரியாது. நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் லோக் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அங்க போயிட்டு பார்க்கலாம். சோ இப்ப வியூ மட்டும் பாருங்க. லண்டன் ஐ சூப்பரா இருக்கு. பார்க்கவே ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே வாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு பிளேஸ் எல்லாம் பாக்கும்போது. ஏன்னா நான் ஏன் இந்த பிளேஸ் வந்து நான் சூஸ் பண்ண அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுறோம், அது வந்து லைஃப் லாங்காக நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பிளான் பண்ணி வந்துட்டு இதை நான் வந்துட்டு செய்கிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படியெல்லாம் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தா வந்து லண்டன் பிரிட்ஜ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அதாவது என் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு இந்த டே வந்து இருக்க போகுது. அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 7th இயர். நினைக்கிறப்பே வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சண்டை இருந்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் இவ்வளோ வருஷம் போனதே வந்து தெரியல. எப்படி நம்ம வந்து இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் டே எப்போ சொல்லுவோம் இத்தனை நாள் போனதே தெரில அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் எனக்கு நிஜமாக இந்த 6 இயர்ஸ் வந்துட்டு எப்படி சொல்லுவேன், இந்த 6 இயர்ஸ் நான் போன மாதிரி நினைக்கவே இல்லை. இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகிட்டுன்ட்டு. ஸோ வாங்க நம்ம போகலாம். போட்டு அழுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால கண்டிப்பாக வந்து இப்படி இருந்தாலும் சைடில் வந்து அந்த கேக் வந்தெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டே வந்து தமிழில் வச்சுருந்துருப்பேன். ஸோ அதுதான் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் கேக்கு. இது கொஞ்சம் வந்து பாக்ஸை பார்த்தாலே தெரியுது எப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக சைட்லலாம் ஒட்டியிருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு வந்தோமா. ஓகே டைமும் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷிப் அதாவது இந்த ஷிப்பை விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் ஷிப்பை வந்து அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்தோம். சைட்
மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஆக்சுவலாக வந்து கேமராவில் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, ஸோ அதனால தான் வந்துட்டு எடுக்கல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே அதை பேசி என்னென்ன வந்துட்டு பண்ணால் எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு தான் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு வந்து நான் வந்து பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறேன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் கேக் கட் பண்ண போகிறேன்ட்டு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஒரு ஆனிவர்சரிக்குமே அதை தானே பண்ண போகிறோம். பட் வந்து அந்த கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணது சீரியஸாக அவங்களுக்கு வந்து லெவலில் ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி பண்ணி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப வந்து லைஃப்லேயே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ்னால் அது வந்துட்டு இது தான். ஏன்னா வந்து இங்கே நான் வந்து இப்படி பண்ணதுங்கும்போது இது வந்து புதுசாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப வந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குட் மெமரிஸ்ன்னு தான் வந்துட்டு சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு கோயிலுக்கும் போனோம். ஸோ கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த எப்படி சொல்கிறது இந்த டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ் நான் வந்துட்டு எடுத்தது வெட்டிங் டேக்கு. இதை வந்துட்டு பார்த்துருப்பீங்க கோயிலில் வந்துட்டு இது வந்து போட்டிருந்துருவேன். இது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறது, ஓகே இங்கே எடுக்கணும்னு கொசரம் தான் எடுத்தேன். ஏன்னா ஊர்லேருந்து வந்து வரலை. ஸோ இன்னமேட்டு வந்துட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சம்திங் இதில் வச்சு போடுவேன். அப்போ வந்து நான் வந்து அதை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி என்னோடய சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் த வீடியோ. ஸோ நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன். டாடா அண்ட் பை பை.